அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பயிற்சி. குரு பயிற்சி என்ன சார்? அதுக்குள்ளேயாக குரு பயிற்சி வந்துடுத்து. இப்பதானே சாமி நவம்பர் மாதம் 21ஆம் தேதி கிட்ட தானே குரு பயிற்சி நடந்தது. உடனடியாக 5 மாதங்களில் திரும்பவும் ஒரு குரு பயிற்சி எப்படி நடக்கும்? ஆமாம் அன்பர்களே, இந்த முறை குரு பயிற்சி இமீடியட்டாக ஒரு 5 மாதங்களில் நடைபெற்று விடுகிறது. என்ன காரணம்? குரு பகவான் கும்பராசியில் இருந்து வருகிறார். அந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று மீனராசிக்கு செல்கிறார். மீனராசிக்கு போகக்கூடிய அந்த குரு பகவான் திரும்ப ரிட்டர்னே ஆகலைங்க, பர்மனண்டா அப்படியே மீனராசியிலே தங்கிறார். அப்போ எப்போ இந்த அதிசாரம் நடக்குது, எப்போ குரு பகவான் வந்து இடம் மாறுகிறார் என்று கேட்டால், ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி பின்னிரவு அல்லது 14ஆம் தேதி, அதாவது புத்தாண்டு 14ஆம் தேதி அதிகாலை 3:31 குரு பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடம் பெயர்கிறார். ஸோ இது அதிசாரம்னு தான் சொல்லணும். பட் அவர் அதிசாரம்னா வக்ரகதியாகி நிவர்த்தி அடைந்து திரும்பவும் பேக்காக இருக்கிற இடத்துக்கு வரணும். பட் அவர் வராத காரணத்தினாலே, பர்மனண்டாக மீனராசியிலேயே தங்கிவிடுகின்ற காரணத்தினாலே இந்த குரு பகவானை பயிற்சி என்று குறிப்பிடுகின்றோம். அப்போ ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அதிகாலை 3:31 குரு பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு டிரான்சிட் ஆகிறார். சரி, இந்த டிரான்சிட்ல என்னென்ன நடக்க போகுது? ஆல்மோஸ்ட் ஜூன் மாதம் வரையிலும் அங்கே மீனராசியில் நேர்கதியில் செயல்படுகின்ற அந்த குரு பகவான் ஜூன் மாதத்திலிருந்து ஆல்மோஸ்ட் செப்டம்பர் மாதம் வரையிலும் வக்ரகதி அடைகிறது, திரும்பவும் பின்னோக்கி வர்றார். திரும்பவும் செப்டம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி அடைந்து நெக்ஸ்ட் செப்டம்பர் 2023 செப்டம்பர் வரையிலும் நல்ல பொசிஷனில் மீனராசியில் தங்கி இருக்கிறார். அப்போ ஏப்ரல் 2022 முதல் செப்டம்பர் மாதம் 2023 முடிய ஆல்மோஸ்ட் ஒரு செவன்டீன் மந்த்ஸ் இந்த குரு பகவான் மீனராசியிலே தங்கியிருந்து அருள்பாலிக்க இருக்கின்றார். இந்த டிரான்சிட்டால உங்க ராசிக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுது? ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லுவார்கள். ஸோ குரு நல்ல முறையில் இருந்தா தான் எல்லாருக்குமே நல்லது நடக்கும். அப்போ இந்த மீனராசிக்கு போகக்கூடிய குருவால் என்ன மாதிரியான நன்மைகள் நடக்க போகுது, ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நாம் பார்த்து விடுவோம். வாருங்கள், உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களே, இந்த குரு பயிற்சி ஒரு நீண்ட நெடும் காலத்துக்கு பிறகு ஒரு நல்லது நடக்க போகுது கன்னிக்கு. ஏன்னா கன்னிராசியை பொறுத்தவரையில் ரொம்ப நெடும் காலமாக கஷ்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ராசி யார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கன்னிராசி என்பர்கள். ஏன்னா அவங்க எடுக்காத முயற்சிகளே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். எல்லா வகையிலும் இந்த கன்னிராசி என்பர்கள் ட்ரை பண்ணிட்டு முடியாது போ அப்படின்னு சொல்லி ஓரமாக உட்காந்துட்டு இருப்பாங்க, சலித்து போய் உட்காந்துருப்பாங்க. இது என்னடா, இது பெரிய இதுவாக போச்சு, இனிமேல் நான் முயற்சியே பண்ண போகிறதில்ல அப்படின்னு வெறுத்து போய் உட்காந்துருப்பாங்க கன்னிராசி என்பர்கள். அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் லைஃப்பில் ரொம்ப சேலஞ்சுங்க எடுத்து எடுத்து ட்ரை பண்ணி ஸோ அது அன்சக்சஸாக போகும்போது ஒரு மனவிரக்திக்கு சென்று இருப்பார்கள். ஆனால் கன்னிராசி என்பர்களே, மற்ற ராசிகளை விட கன்னிராசிக்கு தான் இந்த குரு பயிற்சி ரொம்ப அதி அற்புதமான சுப பலன்களை தருகிறார். என நேர் பார்வையாக குரு பகவான் சமசப்தம பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார். குரு திரிகோணத்தில் 5-9 அவருக்கு பார்வை, ஆனால் அது 7வது பார்வைக்கு சமமான பார்வை உண்டு. அதனால தான் 7 கிரகங்களுக்குமே எல்லா கிரகங்களுக்குமே 7வது பார்வை உண்டு. எல்லா கிரகங்களுக்கும் 9 பேருக்குமே உண்டு. இப்போ 7வது பார்வை என்பது காமன் பார்வையாக அமைந்து விடுகிறது. ஸோ கன்னிராசி அமர்ந்திலே குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7வது வீடாக இருக்கக்கூடிய மீனத்தில் அமர்ந்து அடுத்து வர இருக்கின்ற 17 மாதங்கள் கோலாகலமான நல்ல பிரைட் ஃபியூச்சராக உங்களுக்கு அமையப்போகுது. எல்லா வகையிலும் சிறப்பு. உங்கள் லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார். லாபங்கள் அதிகரிக்கும். இதுவரை என் பிஸ்னஸ் வந்து லாபமே கிடைக்கல சாமி எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசி என்பது, எனக்கு லாபமே கிடைக்கல சாமி, லாபமே குறைஞ்சு போச்சு. அப்போ நிச்சயமா இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கான ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும்.
சார் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் போய் டவுன் ஆயிடுச்சு, இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் போய் லாக் ஆயிடுச்சு சாமி. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் லாக் ஆன இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வெளியில் வரதுக்கான குரோத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. நான் ஒரு லேண்டில் போட்டேன், லேண்டில் போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பித்தேன், கம்பெனி டவுன் ஆகிடுது, ஒரு மிஷின் வாங்கி போட்டேன், கன்ஸ்ட்ரக்ஷன் பாதிலேயே நிற்குது, வீடு பாதிலேயே நிற்குது, பில்டிங் பாதிலேயே நிற்குது, ஒரு ஃபேக்டரி அப்படியே நிற்குது, ஒரு ஐடி செக்டர் சார் ஐடி பில்டிங் அது, பிஸ்னஸ் சென்டர் ஒன்று கட்டுறேன், இந்த பிஸ்னஸ் சென்டர் ஒரு பாதிலேயே நிற்குது. ஸோ தடைப்பட்ட விஷயங்கள் இல்லை, தடைகள் விலகும் கன்னி ராசி என்பதில்லை. அப்போ தடைகள் விலகியது என்று சொன்னால் கண்டிப்பாக கடையிடன் ஒரு குரோத் வந்துடும், நீங்கள் எடுத்த வேலையை சக்ஸஸ் பண்ணலாம், உங்களுக்கான ரெகுலர் இன்கம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா ஆஸ் பர் யுவர் பர்த் சார்ட் அதுதான் அங்கே பேசும் கன்னி ராசி என்பது. என்னதான் குரு பகவான் நேரடியாக சமசப்தம பார்வையை பார்த்தாலும் அதே போல் அங்கே பார்க்க அங்கே மீனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11வது வீட்டையும் 3வது வீட்டையும் பார்க்கிறார். கன்னி ராசிக்கு 3வது வீடு எதுங்க? விருச்சகம். அப்போ விருச்சக ராசியில் முயற்சிங்கிற இடத்துல இருந்த தடைகள் கேது பகவான் அங்கே இருந்து மிகப்பெரிய தடையை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். ஸோ அந்த தடை விலகியது, ஃபர்ஸ்ட் கேது தள்ளி போனாலே தடை விலகியதுன்னு அர்த்தம். அதே போல் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் சண்டை சச்சரவுகள் வீண் வம்புகள் அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் வேலை செய்கிற இடத்துல பொறாமைகள் ஒரே நம்மளை பார்த்தாலே அவனுக்கு எரியுது சாமி, நம்மளை பார்த்தாலே அவன் போட்டு அமுக்கணும் மிதிக்கணும்னு நினைக்கிறான் சாமி, அவன் நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறான். இப்படியெல்லாம் தொழில் போட்டிகள் பிஸ்னஸ் போட்டிகள் மட்டும் இல்லைங்க, காம்படிஷன் மட்டும் இல்லைங்க, வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய ப்ராப்ளம், ஜாப்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, ஜாப்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம், அதே போல் ப்ரமோஷன் சம்மந்தப்பட்டது, இன்க்ரிமெண்ட் சம்மந்தப்பட்டது. ஸோ எந்த மாதிரியான ப்ராப்ளங்கள்லாம் இருந்தாலுமே கூட இவையெல்லாம் கூட கிளியர் ஆக போகுது கன்னி ராசி அன்பர்களே. அப்போ பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கும், ப்ராஃபிட் நல்ல முறையில் கிடைக்கும், மெயினாக உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். ஏன்னா ட்ரை பண்ணுறது தான் கன்னி ராசி அன்பர்கள், அங்கே தான் தோத்து போகிறாங்க நிச்சயமாக, அது இந்த முறை செய்யக்கூடிய உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். அதே போல் வேலை வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கன்னி ராசி அன்பர்களே நீங்கள் செஞ்சிட்ருக்கிற வேலையில் இடமாற்றங்கள் உண்டு. நான் ஜாப் மாறலாமா, நான் கம்பெனி மாறலாமா, நான் இந்த செக்ஷனுக்கு மாறலாமா, இந்த மாதிரி அந்த மாதிரி உங்கள் மைண்ட் யோசிக்க தோணும். அப்போது டிரான்ஸ்ஃபர்ஸ் கண்டிப்பாக உண்டு, இடமாற்றங்கள் இருக்கும், பதவி மாற்றங்கள் இருக்கும். ஒரு நல்ல ரேங்கை உயர்ந்த ஹையர் ரேங்கில் போல ஒரு சேர்மன் சிஓ டைரக்டர் அதுக்கு மேலே இந்த பக்கம் ஒரு சீஃப் செக்ரட்டரி ஸோ அதுக்கு மேலே என்ன உண்டு ஆஃபீஸர் உண்டு என்ன அந்த மாதிரி ஒரு உயர்ந்த கேட்டகரிக்கு நல்ல ரேங்க்கு உங்களுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் கன்னி ராசி அன்பர்களே. ஸோ அதுக்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம். கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு, அதே போல தான் வேலை வாய்ப்புகளும் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு கன்னி ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா குடும்பம் கணவன் மனைவி ஒத்துமை, இந்த குடும்பத்தை ஃபேமிலியை பொறுத்தவரையில் கன்னி ராசி என்பவர்களே 7வது பாவம் என்று சொல்லக்கூடியது தான் அந்த கணவன் மனைவி ஸ்தானம். நான் ஒருத்தர் ரொம்ப நம்பிக்கையா இருக்க சமயம் ரொம்ப ஒருத்தர் ரொம்ப விரும்புகிறேன், அவரை எனக்கு கிடைப்பாரா, அவங்க எப்படி சொல்றாங்க பதில் சொல்றாங்க, நாங்கள் இத்தனை நாள் இங்கே பழகிட்டு இருந்தோம், அவங்க எங்களுக்கு கிடைப்பாங்களா, நாங்கள் புரிஞ்சிட்டோம், கணவன் எங்கள் வீட்டுக்கார் இப்படி பண்ணிட்டாரு, மனைவி இப்படி பண்ணிட்டாங்க, பசங்க இப்படி பண்ணிடுது, பொம்பளை பசங்க இப்படி பண்ணிடுது, குடும்பத்துக்கு கஷ்டமாக போச்சு, வீண் பள்ளி அவமானங்கள் தலைகுனிவு, குடும்ப கௌரவம் திரும்ப வரணும் சமயம் வருவாங்களா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நிச்சயமாக பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு கன்னி ராசி என்பர்களே. ஸோ இது எதுவாக இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு பார்க்கும்போது தான் அதுக்கான ரெமெடியை எடுத்து அந்த தடைகளை விளக்குவீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி கன்னி ராசி என்பர்களே. அதுக்கு முன்பாக நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் ரொம்ப சந்தோஷம், இல்லை என்று சொன்னால் நம்மளுடைய ஹெட்லைன்ஸ் டிவி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே போல் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எல்லாம் வல்ல அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம், அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றோம். அதே போல் உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்கள் மற்றும் எல்லா விதமான பரிகார ஹோமங்கள் சண்டு ஹோமம் எல்லா விதமான பரிகார ஹோமங்கள் ருத்ரஹோமம் ஆயுஷ் ஹோமம் மிருத்யுஞ்சோமம் சுதர்சனோமம் ஸோ எல்லா விதமான பரிகார ஹோமங்கள் சுவாமி திருக்கல்யாண வைபவங்கள் இவையெல்லாம் மிகவும் கைராசியான முறையிலே செய்து தரப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு